புளியங்குடி எலுமிச்சை பழம். தமிழ்நாட்டிலேயே எலுமிச்சை பழத்துக்கு மட்டுமே ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அது தென்காசி மாவட்டம் புளியங்குடி தான். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல விளையிற இந்த தரமான எலுமிச்சை பழம் தமிழ்நாடு மட்டுமில்லாம பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. அதனாலதான் இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு, லெமன் சிட்டி புளியங்குடி. ஸோ இதுதான் புளியங்குடி லெமன் மார்க்கெட். கிட்டத்தட்ட நிறைய கடைகள் இங்கே இருக்குது. காலையில் ஒரு 10 மணிக்கே திறந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்திலிருந்து வரக்கூடிய எலுமிச்சை பழத்தெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு வந்து மொத்த வியாபாரத்தை வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்க இங்கிருந்து திரும்ப அவங்க இன்னொரு ஹோல்சேலருக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த புளியங்குடிக்கு இந்த மார்க்கெட்னால தான் லெமன் சிட்டி அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த ஒரு பேர் இருக்கு. இந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்திட்டு வராங்க. இப்போ இது வந்து ஒரு புது இடம். இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு டவுன் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் இந்த மார்க்கெட் வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது. நிறைய லாரிகள் வந்து போகிற அளவுக்கும் நிறைய வியாபாரிகள் வந்து போகிற அளவுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் பாருங்கள், நல்ல ஒரு மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க எலுமிச்சை பழத்தை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த புளியங்குடி எலுமிச்சை பழத்தோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா இதோட சைஸ். சரி பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கும். புளியங்குடி லெமன் மார்க்கெட் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய மார்க்கெட். இது கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் சச்சவங்களை தோட்டத்துக்காரர்கள் விவசாயிகள்லாம் ஒட்டு மொத்தமாக இங்கே வந்து மூட்டையெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. இங்கேருந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறது வந்து கர்நாடகா, தமிழ்நாடு பொறுத்தவரையில் தமிழ்நாடு, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கேரளா எல்லா இடத்துக்கும் அதிகமாக அனுப்பிவிடும். இங்கே மார்க்கெட்லேயே வந்து லெமனை பொறுத்தவரையில் தமிழ்நாடை பொறுத்தவரையில் இது பெரிய மார்க்கெட்டு. புளியங்குடி இதுதான் பெரிய மார்க்கெட். 44 பச்சை கிரீன் லெவலில் உள்ள காய் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது திருவனந்தபுரம், கொச்சின், தூத்துக்குடி. தூத்துக்குடியாக கப்பலேருந்து போய்கிட்டு இருக்கோம். திருச்சி ஏர்போர்ட்டில், திருச்சி வரைக்கும் ஏர்போர்ட்டில் அனுப்பிட்டுருக்கு. வெளிநாடு இங்கேருந்து காய்கள் போய்கிட்டு இருக்குது, வெளிநாடும் அனுப்புவோம். இது டெய்லி ஒரு பழம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தால் நல்ல உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து பஸ்ட் குவாலிட்டி, பஸ்ட் ரகம். இதை விட மழை சீசனில் வந்து ஜனவரிக்கு மேலே இதை விட டாப்பாக இருக்கும், பெரிய சைஸாக வரும் ஜனவரியில். இப்போ வந்து இப்போ மழைகள் கம்மியாக இருக்காது, இது லாஸ்ட் டைம். ஜனவரிக்கு மேலே வந்து இதோட தெளிவானது ஃபஸ்ட் குவாலிட்டி. இது அடுத்து செகண்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி. ரெண்டு பரமாக இருக்கும், மூணு பரமாக பிரிப்போம். இதுக்கு அடுத்தது இது வந்து இதுக்கு மீடியம் சைஸ், மூணாவது ரகம். இது வந்து தேர்ட் குவாலிட்டி, இது தேர்டு. மூணு ரகமாக பிரித்து கொண்டு தோட்டக்காரன் கொண்டு வருவாங்க. பஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டு, செகண்டுக்கு ஒரு ரேட்டு, தேர்டுக்கு ஒரு ரேட்டு. ஆனால் டெய்லி மார்க்கெட், அன்னைய மார்க்கெட், ஹோல்சேல் மார்க்கெட் கிடையாது, ரெகுலர் மார்க்கெட் கிடையாது, அன்னைய மார்க்கெட், டெய்லி மார்க்கெட். அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு எலுமிச்சை பழ தோட்டத்தில் இருக்கேன். ஒரு பெரிய தோட்டம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஒரு 8-9 மணிக்காக வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய வேலையாட்கள் இங்கே எலுமிச்சை பழத்தை வந்து பறிப்பாங்க. பறிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அவங்க வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. சமஸ்மெல்லாம் இருக்குது. இந்த புளியங்குடி எலுமிச்சை பழத்துடைய சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். எலுமிச்சை பழனாவே சிட்ரிக் ஆசிட் இருக்கிறது தெரியும். பட் ஆனால் இந்த புளியங்குடி எலுமிச்சை பழத்தில் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனது காரணமே. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கமாக எலுமிச்சை பழம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டாக் வைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதனுடைய நீர்த்தன்மை வந்து போய் வறண்டு போயிடும். ஆனால் இந்த புளியங்குடி எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது வழக்கமான எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் கூடுதலான நேரம் கழித்து தான் வந்து அது அந்த நீர் வரத்து நீர்த்தன்மையை குறையும். அதனாலே வந்து இது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸில் கூட இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு எலுமிச்சை பழம். இந்த தோட்டத்தில் பறித்த எலுமிச்சை பழம் மற்றும் எலுமிச்சை காயெல்லாம் வந்து லைனாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வாசமாக இருக்குது, லெமன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இங்கே மார்க்கெட் நாங்கள் தொடங்கி 35 வருஷம் ஆச்சு. இப்போ புதுசாக வந்து டவுனில் வச்சிருந்த மார்க்கெட்டு இங்கே பக்கத்தில் கொண்டு வந்துருக்காங்க. இடஞ்சலாக இருக்கிறதுனால காலையில் 10 மணிக்கு ஆக்ஷன் தொடங்கும், 3 மணி வரைக்கும் ஆக்ஷன் நடக்கும். ஒரு கடைக்கு 10 ஆள் லேபர் இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு. 26 கடை இருக்குது, கிட்டத்தட்ட 26 கடை இருக்குது. சீசன் அதிகமாக இருக்கக்கூடிய டெவலப்பில் வந்து ஒரு நாளைக்கு 2500 பேர் கூடுவாங்க. இங்கே கூடி வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கடைக்கு 10 பேர் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. வண்டி 10-20-30 வண்டி லோடு இருக்கக்கூடிய வண்டிகள் இருக்குது. எல்லாம் இங்கேருந்து டான்ஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லா ஊருக்கும் இங்கேருந்து இருக்குது. எல்லோரும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ட்ராவல்ஸ் பஸ் இருக்குது இங்கேருந்து. இப்போ கோயம்புத்தூர், பெங்களூர் ட்ராவல்ஸ் பஸ்ஸு
எந்த வகையிலும் எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. புளியங்குடி மார்க்கெட் இது விவசாயிகள் பூராமே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள காய்கள்லாம் அங்கே வரும். ஆனால் மார்க்கெட்டு தான் ஃபேமஸான மார்க்கெட்டு. எலுமிச்சம்பழம் வந்து இது வந்து மருந்துகளுக்கெல்லாம் உயமானது. அது புளியங்குடி எலுமிச்சங்காய் தான். மற்ற வெளிநாடு எலுமிச்சங்காயில் வந்து இந்த அளவில் இருக்காது. வரத்துகள் வந்து நிறையா வரும். ஒரு நாளைக்கு 4000 கூட 5000 கூட வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இது மார்க்கெட்டில் சம்சாரிகள் வந்து டைரெக்டாக வந்து விற்கக்கூடிய இடம் இது. அதனால் விவசாயிகள் பூரா காய்களை பறித்து கொண்டு வராங்க. விவசாய காய்ச்சி ஏலை விட்டு இங்கே மார்க்கெட்டில் ஏலை விட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் சரக்கு அனுப்புகிறோம், கேரளாவில் எல்லா இடத்துக்கும் அனுப்புதோம். தமிழ்நாடு எல்லாம் சென்னை முதற்கொண்டு இங்கே தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல டாப்பு நாரங்காய் வந்து நாரங்காய் எலுமிச்சங்காய் டாப் ஐட்டங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதனால் டாப் காய் தேவைப்படக்கூடியவங்களுக்கு நல்ல பருவட்டு காய்கள் இங்கே தான் இந்த மார்க்கெட்டில் தான் வாங்கணும். வாங்கி தான் கேரளாவுக்கும் அனுப்புகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. சில சமயங்களில் மற்ற மாநிலங்களுக்கும் போகும். மெயினாக போகிறது தமிழ்நாடும் கேரளாவும் தான் இப்போதைக்கு.